அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். இந்த ஆடிய தொகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அம்மனுக்கு சாத்திய புடவையை பெண்கள் உடுத்தி கொள்ளலாமா? இந்த சந்தேகம் பல சகோதரிகளுக்கு இருக்கு. அதற்கு தெளிவான பதிலை சொல்ல போகின்றேன். முழுமையாக கேட்டு அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது பலருக்கு உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். என தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகளால சில சில தெய்வ குத்தங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை நம்ம திருத்திக்கிறது நல்லது. சரிங்க, டாபிக் போறதுக்கு முன்னால ஒரு சில அறிவிப்புகள். வருகின்ற அக்ஷய திருதியை வருகின்றது இல்லையா, அந்த அக்ஷய திருதியை முன்னிட்டு நம்ம ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் சேனலின் சார்பாக, ஆனந்தோலி .com அப்படிங்கிற ஆன்லைன் சைட்டின் சார்பாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். அதாவது அக்ஷய திருதியை ஆஃபர். என்னன்னா, வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை, 14ஆம் தேதி அக்ஷய திருதி, இந்த 14ஆம் தேதி வரை எங்களிடம் எந்த ஆன்மீக பொருட்கள், குறைந்தபட்சம் 300 ரூபாய்க்கு இருந்து எவ்வளவு வேணா நீங்க பொருட்கள் வாங்கலாம், ஆன்மீக பொருட்கள் எந்த ஆன்மீக பொருள் வாங்கினாலும் அந்த ஆன்மீக பொருளோட அந்த பார்சலோட 11 குபேர காயங்கள், பூஜிக்கப்பட்ட சக்தியூட்டப்பட்ட 11 குபேர காயங்கள் அன்பு பரிசாக வழங்கப்படும். இந்த ஆஃபர் 1/5/2021 14/5/2021 வரை மட்டுமே பயன்படுத்தி கொள்ள. ஏற்கனவே போன மாசம் நம்ம வந்து குபேர விளக்கு ஆஃபர் கொடுத்தோம். அதுல எல்லாருக்கும் குபேர விளக்கு அனுப்பியிருக்கோம். இப்ப அக்ஷய திருதியை முன்னிட்டு இந்த ஆஃபர் மக்களுக்காக தருகின்றோம். அம்மனுக்கு சாத்திய புடவையை பெண்கள் உடுத்தி கொள்ளலாமா? இதுதான் டாபிக். நான் ஆரம்பத்தில் வந்து இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து வேண்டாம், தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பல சகோதரிகள், சுவாமி இதுக்கு சரியான விளக்கம் சொல்லுங்க, எங்களுக்கு உடுத்திக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்கு, உடுத்திக்கணும்னு ஒரு எண்ணத்தோடு இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் அதனுடைய கட்டுப்பாடுகளுடன் கூடிய இந்த விளக்கத்தை தரப்போகிறேன். அம்மனுக்கு சாத்திய புடவையை பெண்கள் தாராளமாக உடுத்தி கொள்ளுங்கள். பெண்கள் தாராளமாக உடுத்தி கொள்ளலாம், ஆனால் தீட்டு சமயங்களில் அந்த புடவை உபயோகப்படுத்தக்கூடாது. மாதவிலக்கு சமயங்கள்ல அந்த புடவை உபயோகப்படுத்தக்கூடாது. தீட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த புடவையை கட்டிட்டு போகக்கூடாது. தீட்டு வீடுனா பிறந்த தீட்டு, இறந்த தீட்டு, ருதுவான தீட்டு, இந்த 3 தீட்டுல எந்த தீட்டுக்கு நீங்க போனாலும் இந்த புடவையை உபயோகப்படுத்தக்கூடாது. இரவு தூங்கும் போது இந்த புடவையை கட்டிட்டு தூங்கக்கூடாது. இரவு தூங்கும் பொழுது, அது திருமணம் ஆனவங்க திருமணம் ஆனவங்க யாரா இருந்தாலும் சரி, இரவு தூங்கும் போது இந்த புடவையை கட்டிட்டு தூங்கக்கூடாது. மற்றபடி ரொம்ப உத்தமமான விஷயம் சொல்லட்டுங்களா, கோவிலுக்கு போகும் பொழுது வெள்ளிக்கிழமையில, செவ்வாய்க்கிழமையில, புதன்கிழமையில இந்த புடவையை நீங்க உடுத்திக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா இந்த புடவையை உடுத்திட்டு அசைவம் சாப்பிடறது கூடாது, தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி இந்த புடவையை உடுத்திட்டு இரவு உறங்க போகக்கூடாது. இதெல்லாம் கண்டிஷனா பார்த்துக்கோங்க. உங்க தீட்டா போய் இந்த புடவையை உடுத்தவனா, மற்ற நேரங்கள்ல இந்த புடவையை உடுத்துவதால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போறதில்லை. ஏன்னு கேட்டா, அவன் நமக்கெல்லாம் தாய், அம்மன்கிறவ நமக்கெல்லாம் தாய். நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருப்பிடம், இந்த வாழ்வு எல்லாத்தையுமே அருளக்கூடியவள் அவதான். அவளுடைய இந்த புடவையை உடுத்துவதால் எந்த பாதிப்பு வராது. ஆனால் நான் சொன்ன இந்த சில கட்டுப்பாடுகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் பரப்புமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். தெய்வீக மந்திரவத்தை வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு அறிவிப்பு. வருகின்ற அக்ஷய திருதி அன்று தெய்வீக மந்திரவத்தை மாணவர்களுக்காக ஒரு சிறப்பு யாகம் ஒன்று நம்ம ஆனந்தவழி ஃபவுண்டேஷன் சார்பாக பண்ண போகிறேன். அதனால் தெய்வீக மந்திரவத்தை மாணவர்கள், உங்களுடைய பெயர் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, 1-2 இன்னும் கொடுக்காமல் இருக்கீங்க, அன்பு கூர்ந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி அக்ஷய திருதி அன்னைக்கு இன்னொரு மந்திரவத்தை குரூப் ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த குரூப்பில் பதிவு பண்ணுற விரும்புகளும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தோட ராசி, நட்சத்திரம், உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் குறிப்பிடுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அக்ஷய திருதி அன்னைக்கு தெய்வீக மந்திரவத்தை மாணவர்கள் அனைவரும் நான் சொல்லும் இந்த விரதத்தை கொஞ்சம் கடுமையா இருக்கணும். அந்த அன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்காக இங்கே சிறப்பு பிரார்த்தனைகளும் யாகங்களும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.